I Indira Gandhi. So what do you mean by come back? I've never gone anywhere. So far as the political scene has been there, I've always been there. போட்டி தீர்வுக்கு தயாராகும் நாளை அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசத்துக்கு அரசியல் விடுதலை பெற்றுத்தந்தார் மகாத்மா காந்தி. தேசத்தின் பொருளாதார விடுதலைக்கு அடித்தளம் அமைத்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு. இந்தியாவை ஒரு வலிமைமிகு தேசமாக உலகின் முன் நிறுத்தினார் இந்திரா காந்தி. இந்திய பிரதமர்களில் அதிகமான சவால்களை சந்தித்து சமாளித்து சாதனைகள் பல படைத்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் குறித்து இன்றைய காணொலியில் காண்போம். இந்திரா காந்தி அவருடைய காலம் நவம்பர் 19, 1917 முதல் அக்டோபர் 31, 1984 வரை. அவர் பிறந்த ஊர் பிரயாக்ராஜ். இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. பெற்றோர் ஜவஹர்லால் நேரு மற்றும் கமலா நேரு. கணவர் ஃபெரோஸ் காந்தி. மகன்கள் ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி. சிறப்பு பெயர்கள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி, எஃகு நகங்கள் கொண்ட வெண்புறா, இந்தியாவின் துர்கா, இந்தியாவின் பேரரசி, கல்வி சுவிட்சர்லாந்தில் உள்ள எக்கோல் நோவல் பள்ளி, ஜெனீவாவின் எக்கோல் சர்வதேச பள்ளி, பூனாவின் பீப்புள்ஸ் ஒன் பள்ளி, இங்கிலாந்தின் பேட்மிண்டன் பள்ளி, சாந்தி நிகேதனின் விஸ்வபாரதி பள்ளி, இங்கிலாந்தின் சோமர்வில் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி பயின்றுள்ளார். நேரு சிறையில் இருந்தபோது இந்திராவுக்கு உலக வரலாறு பற்றி எழுதிய 200 கடிதங்களும் தந்தை மகளுக்கு கொடுத்த அரிய அஞ்சல் கல்வியாகும். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காங்கிரஸ் கட்சிக்கு உதவும் வகையில் தனது சிறு வயதிலேயே சர்க்கா சங்கத்தையும் வானர சேனாவையும் நிறுவினார். வானர சேனை. இந்திரா காந்தி 5 வயது முதல் 17 வயது வரையுள்ள சிறார்களை கொண்டு தானே உருவாக்கிய வானர சேனையோடு சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். கடிதங்கள் இரகசிய ஆவணங்களை காவல்துறையின் அடக்குமுறையை மீறி தலைவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, தடியடியில் காயம்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் காயங்களுக்கு மருந்திடுவது போன்ற பணிகளை வானர சேனை செய்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 மார்ச் 26 இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தி திருமணம் நடந்தது. அடுத்த 6 மாதத்தில் இந்திரா காந்தியும் ஃபெரோஸ் காந்தியும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக சிறை தண்டனை பெற்றனர். 1947 காந்தியின் வழிகாட்டுதலில் தில்லியில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவர் அரும்பணியாற்றினார். சுதந்திர இந்தியா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மற்றும் உள்நாட்டு மத கலவரத்தில் அகதிகளானவர்களுக்கு காந்தியோடு சேர்ந்து பணியாற்றினார். தனது தந்தையோடு வெளிநாடுகளுக்கு அரசு முறை பயணங்களை மேற்கொள்ளுதல் ஆகிய முக்கிய பொறுப்புகளை இந்திரா ஏற்க வேண்டியிருந்தது. இது அவருக்கு அரசியல், வெளியுறவு கொள்கை, ராஜதந்திரம் தொடர்பான பயிற்சியாக அமைந்தது. காங்கிரஸ் கட்சி. 1955 காங்கிரஸ் செயற்குழுவில் உறுப்பினரானார். 1956 அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் பெண்கள் துறையின் தலைவராக இருந்தார். 1958 காங்கிரஸ் கட்சியின் மத்திய நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1959 முதல் 1960 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அவர் பணியாற்றினார். மீண்டும் 1978 ஜனவரி மாதம் அவர் இப்பதவி ஏற்றார். வகித்த பதவிகள். 1960 முதல் 1964 வரை ஐநாவின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் இந்திய பிரதிநிதி. 1960 முதல் 1964 வரை ஐநா கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் செயற்குழு உறுப்பினராகவும், 1962 தேசிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். 1964 ஆகஸ்ட் முதல் 1967 பிப்ரவரி வரை மாநிலங்களவை உறுப்பினரானார். 1964 முதல் 1966 வரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 1966 ஜனவரி முதல் 1977 மார்ச் வரை இந்தியாவின் மிக உயரிய பதவியான பிரதமர் பொறுப்பை ஏற்றார். காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தலைவராக தேர்வானார். 1967 செப்டம்பர் முதல் 1977 மார்ச் வரை மத்திய அணுசக்தி துறையின் அமைச்சராக இருந்தார். 1967 செப்டம்பர் 5 முதல் 1969 பிப்ரவரி 14 வரை கூடுதலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 1970 ஜூன் முதல் 1973 நவம்பர் வரை மத்திய உள்துறை அமைச்சராக பணிபுரிந்தார். 1972 ஜூன் முதல் 1977 மார்ச் வரை மத்திய விண்வெளித்துறை அமைச்சராக இருந்தார். 1970
1980 ரேபரேலியிலும் ஆந்திர பிரதேச மாநிலம் மேடக் தொகுதியிலும் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். பின்னர் ரேபரேலி தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு மேடக் தொகுதியை மட்டும் தன்னகத்தை வைத்துக் கொண்டார். 1980 ஜனவரி 14 முதல் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். மத்திய திட்டக்குழுவின் தலைவராகவும் பதவி வகித்தார். இந்திரா காந்தியின் அரசியல் களம் மாநிலங்களவை எம்பி. தந்தை நேரு மறைவுக்கு பிறகு முதன் முதலாக மாநிலங்களவைக்கு 1964 ஆண்டில் எம்பியாக இந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1964 நேரு மரணமடைந்த போது லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் 2வது பிரதமராக பதவியேற்றார். லால் பகதூர் சாஸ்திரியின் அமைச்சரவையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1966 ஆண்டு ரஷ்யாவின் தாஸ்கண்ட் நகருக்கு சென்ற லால் பகதூர் சாஸ்திரி திடீரென காலமானதால் நாட்டின் இடைக்கால பிரதமராக குல்சாரிலால் நந்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் காமராஜர் பிரதமர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டு இந்திரா காந்தியின் பெயரை முன்மொழிந்தார். 1966 ஜனவரி 19 அன்று இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்றார். பிளவுபட்ட இந்திய தேசிய காங்கிரஸ். 1967 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திரா காந்தி கடும் விமர்சனத்துக்கு உள்ளானார். வறுமையை ஒழிப்பதிலும் வேலைவாய்ப்பை பெருக்குவதிலும் உணவு பஞ்சத்தை போக்கவும் முயற்சி மேற்கொள்ளவில்லை என எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டின. மேலும் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒரு பிரிவாக இந்திராவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். இருப்பினும் 1967 ஆண்டில் 545 எம்பி தொகுதிகளில் 297 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார். மொரார்ஜி தேசாய்க்கு துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. வங்கதேசம் உருவாக்கம். கிழக்கு பாகிஸ்தானில் கலாச்சார பாகுபாட்டால் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. முஜிபுர் ரஹ்மானின் கிளர்ச்சி இயக்கத்துக்கு ஆதரவாக இந்திய ராணுவத்தை அனுப்பி வைக்க இந்திரா காந்தி உத்தரவிட்டார். இதன் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது. அமெரிக்கா சீனா ஆகிய இரு நாடுகளுமே பாகிஸ்தானின் பாதுகாப்பாளர் ஆனார்கள். நான் ஒரு சாதாரண பெண் அல்ல, நான் ஒரு இந்திய பிரஜை, இந்தியாவின் முதல் பணியாள் என இந்திரா காந்தி முழங்கினார். சிறையில் அடைக்கப்பட்ட முஜிபுர் ரஹ்மானை விடுவிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் இந்தியா தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் அமெரிக்காவும் சீனாவும் தனது தடை உரிமை வாக்கால் அதை தோற்கடித்தனர். இந்திரா காந்தி தனது தன்னம்பிக்கையை தளமாக கொண்டு ரஷ்யாவின் நட்பை துணையாக கொண்டு வங்கதேசத்தை சுதந்திர நாடாக்கினார். முஜிபுர் ரஹ்மானை சிறையிலிருந்து மீட்டெடுத்து வங்கதேசத்தின் பிரதமராக்கினார். போரில் இந்தியா வெற்றி பெற்றதுடன் கிழக்கு பாகிஸ்தான் என்ற நாடு மறைந்து வங்கதேசம் என்ற நாடு உருவாக காரணமாக இருந்தார். அமெரிக்க அதிபர் நிக்சனுக்கு கடிதம். December 15, 1971 ஆண்டு வங்கதேச போர் வெற்றிக்கு பிறகு அமெரிக்க அதிபர் நிக்சனுக்கு இந்திரா காந்தி எழுதிய கடிதத்தில் வங்கதேசத்தின் எந்த பகுதியையும் இந்தியா கேட்கவில்லை, மேற்கு பாகிஸ்தானின் எந்த பகுதியையும் நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் விரும்புவதெல்லாம் பாகிஸ்தானுடன் நிலையான நட்பையும் நீடிக்கும் அமைதியுமே என்றார். பின்னர் இந்தியாவுக்கு வருகை தந்து இந்திரா காந்தியை சந்தித்த அதிபர் நிக்சனின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் கிஸ்ஸிங்கர் நீங்கள் எஃகு நகரங்கள் கொண்ட வெண்புரா என புகழ்ந்தார். உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் மிசா. 1971 ஆண்டு மிசா என்று பரவலாக அறியப்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பிற்காக கொண்டுவரப்பட்டது. அவசர நிலை பிரகடனம். குடியரசுத் தலைவர் பஹ்ருதீன் அலி அகமதுவால் அரசியலமைப்பு சட்ட விதி 352 நெருக்கடி நிலை நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்டது. 1975 ஆண்டு June 25 நாள் நாட்டில் அவசர நிலையை இந்திரா காந்தி அறிவித்தார். இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் கருப்பு தினங்கள் என்று கூறப்படுபவை இந்த அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட காலகட்டத்தில்தான். பாகிஸ்தானுடன் நடத்திய போர் காரணமாகவும் பொருளாதார சிக்கல் காரணமாகவும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அரசு பணியாளர்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது, அனைத்து செய்தித்தாள்களும் தணிக்கை செய்யப்பட்டு அரசுக்கு எதிரான செய்திகளை நீக்கம் செய்த பிறகே வெளியிட வேண்டும் என்றும் ஊடகங்கள் பணிக்கப்பட்டன. எதிர்கட்சி தலைவர்களான ஜெயபிரகாஷ் நாராயண், ராஜ் நாராயண், மொரார்ஜி தேசாய், சரண் சிங், வாஜ்பாய், எல் கே அத்வானி, முக ஸ்டாலின் போன்ற பல்வேறு தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலை பிரகடனம் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற நேர்மையும் அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிற தைரியமும் இந்திராவுக்கு இருந்தது. 1977 ஆண்டு March 21 நாள் அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்திரா காந்தி தோல்வி. அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதால் இந்திராவுக்கு எதிரான அலை நாடு முழுவதும் வீசியது. 1977
ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் மொரார்ஜி தேசாய் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். 1977 தான் நாட்டில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்தது. மீண்டும் இந்திரா காந்தி வெற்றி. தேர்தலில் தோல்விக்கு பிறகும் 3 ஆண்டுகளில் மக்களிடம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தார். எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத நிலையில் 3 ஆண்டுக்குள் ஜனதா கட்சியின் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. 1980 பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் பிரதமராக மீண்டும் பதவியேற்றார். 1977 தேர்தல் தோல்விக்கு பின் 1980 வெற்றி பெற்று பிரதமர் பதவி ஏற்ற போது, "நீங்கள் மறுபடியும் இந்தியாவின் தலைவராகிவிட்டீர்களே" என நிருபர் ஒருவர் கேட்க, "எப்போதுமே இந்தியாவின் தலைவர் நான்தான்" என தன்னம்பிக்கையோடு பதில் சொன்னவர் இந்திரா காந்தி. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பிரதமராக பொறுப்பேற்ற பின் அவருக்கு பெரும் சவாலாக விளங்கியது பஞ்சாப் தீவிரவாதம். சந்த் ஜர்னைல் சிங் பிந்தரன் வாலி தலைமையில் பாகிஸ்தான் கேட்டு சீக்கிய தீவிரவாதிகள் போராடி வந்தனர். 1984 ஜூன் மாதம் பொற்கோவிலுக்குள் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை அழிப்பதற்காக இராணுவத்தை உள்ளே அனுப்ப இந்திரா காந்தி உத்தரவிட்டார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் இராணுவத்தினர் பொற்கோவிலுக்குள் நுழைந்து தாக்கியதன் மூலம் சீக்கிய தீவிரவாதம் முடிவுக்கு வந்தது. இந்திரா காந்தியின் சாதனைகள். மாநிலங்கள் உருவாக்கம். 1966 சீக்கியர் பெரும்பான்மையினராக இருந்த பகுதி பஞ்சாப் மாநிலமாகவும், இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருந்த பகுதி ஹரியானா மாநிலமாகவும் பிரிக்கப்பட்டது. 1975 வாக்கெடுப்பின் மூலம் சிக்கிம் மாநிலம் இந்திய மாநிலங்களோடு இணைக்கப்பட்டது. மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மாநில வாரியாக நிர்வாக உரிமை வழங்கப்பட்டது. சண்டிகர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் 2 மாநிலங்களும் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டன. பசுமை புரட்சி. 1960 பிற்பகுதியில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறை, 1970 ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடி போன்றவற்றால் விலை உயர்ந்தது. அதிக விளைச்சல் தரக்கூடிய உயரக விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இயந்திரங்களை பயன்படுத்துதல் போன்றவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. துவக்கத்தில் கோதுமைக்கான புதிய மெக்சிகன் விதைகள் சோனாலி 64 மற்றும் லர்மா ரோஜே 64 ஆகிய குறுகிய கால பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பின்னர் இந்தியாவில் புதிய வகை விதைகள் பயன்படுத்தப்பட்டன. புதிய உயர் விளைச்சல் தரும் நெல் ரகமான 5R8 அறிமுகப்படுத்தப்பட்டது. வங்கிகள் தேசியமயமாக்கல். 1969 ஜூலை 19 தேதி ரூபாய் 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகையாக வைத்திருந்த 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. சில பெரும் முதலாளிகளுக்கு இந்த வங்கிகள் அதிக உதவியாக இருக்கின்றன. விவசாயிகளுக்கு இந்த வங்கிகளால் பெரிய நன்மை எதுவும் கிடைக்கவில்லை. வங்கிகளை ஒழுங்குபடுத்தினால்தான் அவற்றால் மக்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் என இந்திரா காந்தி வங்கி தேசியமயமாக்கல் முடிவை எடுத்தார். துணை பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் இருந்த மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்தியின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக தன் பதவியை ராஜினாமா செய்தார். மன்னர் மானியம் ஒழிப்பு. மன்னர் மானியம் என்பது இந்திய விடுதலைக்கு முன்பு பிரிட்டிஷ் இந்திய பேரரசின் கீழ் சுதேச சமஸ்தான மன்னர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் இந்திய பிரிவினைக்கு பின் இந்திய அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட உதவித்தொகையாகும். 1971 26th இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சரத்து 291 நீக்கப்பட்டு மன்னர் மானியம் எனப்பட்ட உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. பொக்ரானில் முதல் அணு ஆயுத சோதனை. 1974 May 18 பொக்ரான் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் சோதனை தளத்தில் நடத்தப்பட்டது. இது புன்னகைக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்டது. அமைதிக்கான அணு ஆயுத பரிசோதனை என்று அதிகாரப்பூர்வமாக இந்திரா காந்தி தெரிவித்தார். அமெரிக்கா, சோவியத் யூனியன், பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளின் வரிசையில் அணு ஆயுத திறன் கொண்ட 6வது நாடாக இந்தியா உருவானது. 20 அம்சத்திட்டம். 1975 July 1 இந்திரா காந்தி 20 அம்சத்திட்டத்தை அறிவித்தார். விரைவாக வளர்ந்த நாடாக மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள தீர்மானித்தார். விலைவாசி உயர்வை குறைப்பது, நில உச்சவரம்பை கொண்டு வருவது, ஏழைகளுக்கு வீட்டு மனைகள் வழங்குவது, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வரிச்சலுகை, வரதட்சணை ஒழிப்பு, கொத்தடிமைகள் ஒழிப்பு உள்ளிட்ட திட்டங்களில் அரசு கவனம் செலுத்தியது. வறுமை ஒழிப்பு திட்டம். 1977 வேலைக்கு உணவு திட்டம். 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 1983 ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கு முறையே 25 விழுக்காடு மற்றும் 33.3 விழுக்காடு மானியங்கள் வழங்கப்பட்டன. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சிறு அரசு.
அரசியலமைப்பு. சமதர்மம், மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு என்ற சொற்கள் அரசியலமைப்பின் முகப்புறையில் இணைக்கப்பட்டன. அடிப்படை கடமைகள் பகுதி 4A இணைக்கப்பட்டது. அரசியலமைப்பு திருத்தத்தில் பாராளுமன்றத்தின் ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. சட்ட திருத்தங்கள் நீதிமன்ற அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாக்கப்பட்டது. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அடிப்படை உரிமைகளை விட சக்தி வாய்ந்ததாக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் அமைச்சரவை ஆலோசனைப்படிதான் செயல்பட வேண்டும். கல்வித்துறை மத்திய மாநில அரசுகளின் பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. மத்திய அரசு சட்டங்களை செல்லாது என்று கூறும் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் உட்பட சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. தேச துரோக செயல்கள் பிரிக்கப்பட்டு அவற்றை ஒடுக்க பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். அயலரோ கொள்கை. நேருவின் அணிசேரா கொள்கையை பின்பற்றினார். 1971 சோவியத் ரஷ்யாவுடன் அமைதி நட்புறவு கூட்டுறவு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அமெரிக்காவுடன் நட்புறவு கொண்டு உணவு பற்றாக்குறையை போக்கினார். அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், பர்மா, சீனா, நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டு நட்புறவை மேம்படுத்தினார். ஸ்டாக்ஹோம் மாநாடு. 1972 ஐநா சபை சார்பாக 1972 ஜூன் மாதம் ஸ்டாக்ஹோமில் மனித சுற்றுச்சூழல் குறித்த முதல் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்த ஸ்வீடன் நாட்டு பிரதமரை தவிர்த்து அங்கு உரையாற்றிய ஒரே அரசு தலைவர் இந்திரா காந்தி மட்டுமே. 1976 ஆகஸ்டில் நைரோபியில் நடந்த புதுப்பிக்கத்தக்க மற்றும் என்றும் குன்றாத வளங்கள் குறித்த முதல் ஐநா சபை மாநாட்டில் உரையாற்றிய 5 தலைவர்களுள் இந்திரா காந்தியும் ஒருவர். இந்தியாவில் மட்டுமின்றி உலக அரங்கிலும் சுற்றுச்சூழல் நலனில் வழிகாட்டியாக இந்திரா காந்தி விளங்கினார். புத்தகங்கள். சவால்கள் நிறைந்த ஆண்டுகள், முயற்சிகள் நிறைந்த ஆண்டுகள், இந்தியா லண்டன், இந்தியா லாசேன் ஆகிய புத்தகங்களை எழுதியுள்ளார். அவர் பெற்ற விருதுகள். 1972 பாரத ரத்னா விருது, 1972 மெக்சிகன் கழகத்தின் விடுதலைக்கான விருது, 1972 ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு விருது, 1976 நகரி பிரச்சாரணி சபையின் சாகித்ய வச்சாஸ்பதி விருது, 1953 அமெரிக்காவின் தாய்மை விருது, 1967 மற்றும் 68 பிரெஞ்சு மக்களால் மிகவும் விரும்பப்பட்ட பெண்மணி ஆவார். 1971 அமெரிக்காவின் சிறப்பு வாக்கெடுப்பின்படி திருமதி இந்திரா காந்தி உலகிலேயே மிக அதிக மக்களால் விரும்பப்பட்ட பெண்மணி ஆவார். 1971 அர்ஜென்டினா சொசைட்டி விலங்குகளின் பாதுகாப்புக்காக கௌரவ டிப்ளமோ பட்டம் வழங்கியது. இத்தாலியின் இசபெல்லா தி எஸ்தி விருது, ஏல் பல்கலைக்கழகத்தின் ஹாவ்லண்ட் நினைவு பரிசு ஆகியவற்றை பெற்றுள்ளார். 1999 ஓமன் ஆஃப் தி மில்லினியம் விருது வழங்கப்பட்டது. 2011 பங்களாதேஷ் ஃப்ரீடம் ஹோனர் அவார்ட் வழங்கப்பட்டது. 2020 டைம்ஸ் இதழ் வெளியிட்ட கடந்த நூற்றாண்டை வரையறுத்த முதல் 100 பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். சிறப்புகள். பண்டித ஜவஹர்லால் நேருவின் மகள், நாட்டின் முதல் பெண் பிரதமர், கிழக்கு பாகிஸ்தான் பகுதி வங்கதேசம் என்னும் தனி நாடாக உருவாக காரணமானவர், பொற்கோவிலுக்குள் இராணுவத்தை அனுப்பியவர், காலிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்கியவர், இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுக்கு வித்திட்டு இந்திரா காங்கிரஸாக கட்சியை உருவாக்கியவர், வங்கிகளை நாட்டுடைமையாக்கியவர். இந்திரா காந்தி படுகொலை. மரணத்துக்கு முந்தைய இரவு ஒடிசாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திரா காந்தி, எனது வாழ்வு இந்த நாட்டின் சேவையில் முடியுமானால் நான் கவலைப்பட மாட்டேன். இன்று நான் மரணமடைந்து விட்டால் என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இந்த தேசத்தை வலிமைப்படுத்தும் என்றார். 1984 அக்டோபர் 31 பொற்கோவில் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்திரா காந்தியின் இரு சீக்கிய மெய்காவலர்கள் பியான் சிங் மற்றும் சட்வந்த் சிங் இருவரின் துப்பாக்கிகளிலிருந்து 33 குண்டுகள் இந்திரா காந்தியின் உடலை துளைத்தன. அவரது உடல் ராஜ்கோட் அருகே தகனம் செய்யப்பட்டது. அந்த இடம் தற்சமயம் சக்திஸ்தால் என அழைக்கப்படுகிறது. இந்திய பிரதமர்களில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவரும் சிறையில் அடைக்கப்பட்டவரும் அதனை நெஞ்சுரத்தோடு சந்தித்தவரும் ஒருவரே அவர். இந்திரா காந்தியே தான் நம்பிக்கை வைத்த பாதுகாவலர்களாலேயே கொடூரமாக சுடப்பட்டு மரணத்தை சந்தித்த பிரதமரும் இந்திரா காந்தியே. என் தந்தை நேருவை போல் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு இறக்க விரும்பவில்லை. மகாத்மா காந்தியை போல் நானும் நடக்கும் போதே மரணிக்க விரும்புகிறேன். அதையே எதிர்பார்க்கிறேன் என்றார் இந்திரா காந்தி. இந்திய அரசியலில் இந்திரா காந்தி ஏற்படுத்திய சோடுகளும் தாக்கமும் காலத்தால் அழியா வரலாறு. மேலும் இது போன்று தேச தலைவர்கள், தினசரி நடப்பு நிகழ்வுகள் போன்ற போட்டித் தீர்வுக்கு பயனளிக்கும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். Come.